உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2019 ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். ஹாப்பி நியூ இயர் 2019. இந்த ராசி பலனை கிட்டத்தட்ட 500,000 மேலான வியூவர்ஸ் வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. புதுசாக பார்க்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஹெட்லைன்ஸ் டிவி. ஏதோ ஒரு வகையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில் இந்த மாதந்தோறும் ராசி பலன், இப்போ நம்ம கொடுக்கறது புத்தாண்டு ராசி பலன் 2019. இதுக்கப்புறம் மாதந்தோறும் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், டிசம்பர் வரைக்கும் மாதந்தோறும் ராசி பலன், வாஸ்து சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் எப்படி ஒரு வீடு வாசல் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய ரூமுடைய அமைப்புகள், இதெல்லாம் வாஸ்து சம்மந்தப்பட்ட ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. நியூமராலஜி, நியூ பார்ன் இல்லை பெரியவங்களுக்கு உண்டான நியூமராலஜி நேம் கரெக்ஷன் ஆர் நியூ நேம், இதெல்லாம் வந்து வைப்ரேஷன்ஸோடு கொடுக்கறது. ப்ளஸ் ஜெமாலஜி, என்ன ஜெம் நீங்கள் சூஸ் பண்ணலாம், எந்த ஜெம் உங்களுக்கு வந்து ரொம்ப லக்கு கொடுக்கும். ருத்ராட்சா, வாட் ருத்ராட்சா, என்ன ஃபேஸில் உள்ள ருத்ராட்சா உங்களுக்கு வந்து ஒரு ரெமெடியாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது, பட் ரெமெடி என்ன, இதெல்லாம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்கள் பாருங்கள். பயனுள்ள தகவல்கள், ஏகப்பட்ட தகவல் இதில் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம இந்த 2019 பற்றி நம்ம பார்க்கும்பொழுது மேஜரான பிளானட்டோட டிரான்சிட்ஸ் ஏதாவது இருக்கா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உங்கள் ராசிகளில் அந்த கோள்களுடைய நகர்வு மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மேஜரான டிரான்சிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சனி, குரு, ராகு, கேது. ஏன்னா இவங்க தான் வந்து ஒரு வருடத்துக்கும் மேலான காலத்தை எடுத்து டிரான்சிட் பயிற்சி அடையக்கூடிய கோள்கள். இப்போ புதன், சுக்கிரன், செவ்வாய் அல்லது சூரியன் இந்த கோள்கள் எடுத்திங்கன்னா மாதந்தோறும் நகர்ந்துடும். எவ்ரி மந்த் தே வில் கீப் ஆன் மூவிங். ப்ளஸ் சந்திரன், இந்த சந்திரன் தான் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், அதை தான் நம்ம ராசின்னு எடுத்துக்கிறோம். சந்திரன் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது எந்த ராசி சக்கரத்தில் வருதோ அதை ராசின்னு எடுத்து அதை வச்சு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம். அப்போது இந்த சந்திரன் வந்து தினந்தோறும் நகரக்கூடிய ஒரு கோள். அப்போது 2019 சனி மாற்றம் இருக்கானா இல்லை, குரு நவம்பர் மாதத்தில் குருவுடைய பெயர்ச்சி, அதுக்கு பிறகு ராகு கேது மாத்திரமே இந்த 2019 வருஷத்தில் மார்ச் மாதத்தில் ஒரு டிரான்சிட் இருக்குது. அப்போது இந்த மார்ச் மாதத்தில் ராகு கேது டிரான்சிட் மட்டும்தான் ஒரு மேஜரான சேஞ்ச், அதுலேயும் குறிப்பாக ராகு கேது தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பலன். மற்றபடிக்கு இந்த ஜாதகமில் இந்த 2019 வருடத்தில் மேஜரான டிரான்சிட்ஸ் வந்து எதுவும் இப்போ கிடையாது. சரி, ஆனால் ரெண்டு கிரகங்கள் வக்கரம் அடையுது. சனியும் குருவும் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய காலம் வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரையில். இந்த 5 காலங்களில் சனியும் குருவும் வக்கரம் அடையும், திரும்ப முன்னாடி போகும். இதில் குரு அட்வான்ஸாக என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு வந்து மே, அதாவது ஜான், ஃபெப்ரு, மார்ச், மார்ச் அண்ட் ஏப்ரல் வந்து அது ஃபார்வர்டில் மூவ் பண்ணி சனி, குரு, கேது மூணு ஒன்றா கன்ஜெக்ஷன் வந்து திரும்ப பின்னாடி வரும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஓவரால் வியூவில் தான் நான் இப்போ ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். எல்லா ஏஜ் குரூப்பையும் கவர் பண்ணி கொடுக்குறேன். இதில் ஆண் பெண் இருவருக்குமே இந்த ராசி பலன் பொருந்தும். சில பேர் கேட்டிருக்காங்க இந்த கமெண்ட்ஸில் என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் வீட்லேயே இருக்கேன், எந்த வேலையும் செய்யலை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா, எனக்கு இதெல்லாம் நடக்கலையே. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, கிரகங்கள் ஒரு நாளும் ஓய்வு எடுக்கிறதே கிடையாது. பிளானட்ஸ் ஆர் மூவிங் எவ்ரிடே. அது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதை நோக்கி இருக்கோ அதற்கு அந்த கிரகங்கள் வழிவகுக்கும். உங்கள் முயற்சி அவசியம் தேவை. இப்போது டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம். கடகராசி 2019, இந்த 2019 இயரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெனரல் ப்ரிடிக்ஷனாக கடக ராசிக்கு நிறைய நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம அடிப்படையான ஒரு ரீடிங்காக எடுத்துக்கிறோம். ஏன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குரு சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்காரா. குரு அந்த ராசிக்கு 5 இடத்துல விருச்சிகம்ல இருக்கும் பொழுது குரு பார்வை அந்த ஆண்டு முழுக்க நவம்பர் மாதத்தில் தான் குருவுடைய டிரான்சிட் இருக்கு. இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் குருவுடைய பார்வை ஆண்டு முழுக்க அந்த ராசியிலேயே பதியும். அந்த ராசியில் ஒரு சுபக்கோள், அந்த ராசிக்கு யோகமான ஒரு கோள் பார்வையை பதிக்கும் பொழுது நன்மைகளை உண்டு பண்ணுற எண்ணங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும். எப்படிலாம் நன்மை அடையலாம், எப்படி முன்னேற்றம் அடையலாம், கல்வியில் எப்படி திறன்படலாம், திருமண வாழ்க்கையை எப்படி சுமூகமாக நல்லபடியாக முடிக்கலாம், குழந்தை பாக்கியத்தை எப்படி கொடுக்கலாம், வீடு எப்படி வாங்கலாம், சொத்துக்கள் எப்படி குவிக்கலாம், அரசியல் பதவிகள் எப்படி ஆதாயமாக அடையலாம், வெற்றிகள் எப்படி அடையலாம், எக்ஸாம்ஸில் எப்படி கிளியர் ஆகலாம், அரசாங்க தேர்வுகளை வந்து எப்படி நம்ம பாஸ் பண்ணலாம், சினிமாவில் எப்படி ஒரு புகழ்மிக்க ஒரு நடிகராக வரலாம், அல்லது நல்ல கதை அம்சத்தில் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர், தனி புகழ், பெயர், அடையாளம், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய யோகங்கள் இந்த குருவுடைய பார்வை கடகராசிக்கு இந்த ஆண்டு முழுக்க உண்டு. சரி, இதில் இடையூறு பண்ணுற கோள்கள்லாம் யார், நெகட்டிவ் பிளானட்ஸ் விச் வில் புட் சம் அப்டக்கல், ஒரு தடங்கள் வருமா, ஒரு ஏதாவது ஒரு தேவையில்லாத இடைஞ்சல்கள்லாம் வருமா, அது வர்றதை ஏற்படுத்துகிற கோள்கள் யாருன்னா சனி, ராகு, கேது. இந்த சனியே கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6 இடத்துல இருக்கிறதுனால சனியால் இடைஞ்சல்கள் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இல்லை. அப்போது முதல்ல ரூட் கிளியர், ட்ராக்கே கிளீனாக போகுது, தடங்களே இல்லாமல் நல்ல ஒரு ரன் இருக்குன்றத நம்ம கடகராசிக்கு பார்க்க முடியுது. அதுக்கடுத்தது ராகு கேது. இப்போ ராகு கேது மட்டும் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ராகு, அதாவது ராசிலேயே ராகு
ஏழாம் இடத்துல கேது, அதுவும் கிட்டத்தட்ட அந்த பார்டரில் அடுத்த ராசிக்கு டிரான்சிட் ஆகிற இடத்துல போயிட்டுருக்கு. இந்த ராகு கேதுவால் ஏதாவது இடைஞ்சல் இருக்குமானா, எப்போவுமே ஒரு ஒரு சின்ன கான்செப்ட், நெகட்டிவ் பிளானட்லேயே ராகுக்கு பேர் வந்து யோக காரகன். ஒரு யோக காரகன் சொல்லக்கூடிய ராகு எந்த வீட்டில் பொசிஷன் ஆயிருக்கோ அந்த வீட்டை ஒரு சுபர் பார்த்தால், சுக்கிரன் அல்லது குரு அல்லது பாவிகளோட சேராத புதன், ஆனால் புதன் பார்க்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா அவர் எதிரா கேதுவோட சேர்வார். அப்போது இந்த சுபர்கள் பார்வையில் குரு பார்வை ரொம்ப விசேஷம், அதுவும் கடகராசிக்கு. அந்த குருவுடைய பார்வை நேராக கடகத்தை விழும்பொழுது ராகுவும் சேர்த்து குரு பார்க்கப்படுவார். அதுக்கு பிறகு ராகுடைய ஸ்டார் மூமெண்ட், நட்சத்திர சாரம்னு சொல்கிறோம், அவர் என்ன ஸ்டாரில் வந்து டிராவல் பண்ணுற, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், அதில் அந்த குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் வந்து பயணம் பண்ணுவார். நல்லா புரிஞ்சுங்க, ராகு புனர்பூசத்தில் பயணம் பண்ணும் போது குருவுடைய பார்வை நேராக விழும். அந்த காலகட்டத்தில் சந்திரன் எப்படியும் ஒரு 4 நாட்களாவது யோகமான இடத்துக்கு வருவார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹைலி ஃபேவரபிள், அதாவது நான் சொல்கிறது மார்ச் வரைக்கும், 2019 மார்ச்சுக்கு மேலே என்ன நடக்கணும், அந்த ராகு வந்து டிரான்சிட் ஆகும் அடுத்த வீடு. அப்போது டோட்டலாகவே அந்த ராசியை விட்டே வெளியே போகும், எக்ஸிட். அடுத்த வீடான சொல்லக்கூடிய மிதுன வீட்டில் ராகு என்ட்ரு ஆகும்போது அது அவருக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல ராகு செல்கிற காலம் நல்ல காலம், பிரயாணங்களில் ஒரு வெற்றி அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணுற ஒரு காலம். ஸோ குரு முழுக்க முழுக்க அந்த வருஷம் ஃபுல்லாக சாதகமாக இருக்கார், எந்த பலன் எடுத்தாலுமே சாதகமாக கொடுப்பார். இடையூறு பண்ண வேண்டிய கிரகம் சனி விலகியிருக்கு. ராகு கேது மார்ச் வரைக்கும் குருவோடைய பார்வையில் ராகு ஃபேவராகும். மார்ச்சுக்கு மேலே குருவோடைய பார்வையில் ராகு இல்லைனாலும் கூட அதுவும் ஃபேவராகவும் கன்வெர்ட் ஆகிற ஒரு டைம். மற்ற பிளானட்ஸில் முக்கியமான பிளானட் உங்களுக்கு வந்து மார்ஸ். செவ்வாய் எப்பெல்லாம் யோகமான ஸ்தானங்களில் நல்ல இடத்துல வளம் வந்துகிட்டே இருக்கோ அப்போல்லாம் ஐடி அட்வான்டேஜ். உங்களுக்கு பெரிய லக் என்ன தெரியுமா, இந்த ஜான்வரி 2019 இயர் பிகின் பண்ணும்போதே மார்ஸோட பொசிஷன் வந்து மீனமில், ஒரு ஆங்கிளில் குரு உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார், இன்னொரு பகுதியில் இந்த குருவுடைய பார்வை நேராக செவ்வாய் மேலே விழுது. ஏன்னா செவ்வாய் தான் உங்களுக்கு பிஸ்னஸ் பிளானட், ஜாப் கரியர் பிஸ்னஸ் ப்ரொமோஷன் சேஞ்ச், உங்களோட கர்மா, நீங்கள் யார் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம், எந்த துறையை சார்ந்தவங்க, அந்த துறையில் எப்படி பலன் அடைய போகிறீங்கன்றதெல்லாம் இந்த குருவுடைய பார்வையிலே செவ்வாய் தான் டிசைட் பண்ண போகிறார். அப்போ வருஷ பிகினிங்கே செவ்வாயுடைய பொசிஷன் அது அப்படியே லீட் ஆகிட்டு ஃபார்வர்டில் மூவ் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு மாதமும் 45 நாளைக்கு ஒரு முறை இந்த செவ்வாயுடைய நகர்வுகள் கிட்டத்தட்ட ஆஃப் ஆஃப் த இயருக்கு ரொம்ப சைடில் நல்ல சைடில் வந்து நகர்ந்துட்டு வருது. கிட்ட August 15-16 வரைக்கும் குரு வக்ரம் அடைவார். மே மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா குரு வக்ரத்தில் பின்னாடி வருவார். பின்னாடி வந்தாலும் கூட சில பலங்களில் கொஞ்சம் இழுபறியாக அவங்களுடைய சுயஜாதத்தை அனலைஸ் பண்ணும்போது தான் புரியும், அதர்வைஸ் இது ஹைலி பாசிட்டிவ் அண்ட் ஃபேவரபுளாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓவரால் ப்ரிடிக்ஷன் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்டாக எடுத்து பாருங்கள், சூப்பராக இந்த வருஷம் பிளான் பண்ணலாம், அந்த பிளான் அருமையாக நடக்கும், அந்த பிளான் படி அவங்க வந்து நல்லபடியாக படிப்பை முடிக்கக்கூடியது, பயணம் பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்பு. பிஸ்னஸ் தைரியமாக இறங்கலாம், பொது பலனில் வந்து பிஸ்னஸில் வந்து தைரியமாக இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு மனசையும் வந்து தூண்டிவிடும். அதுக்கடுத்தது வந்து ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட தடங்கள், தடங்களை விலக்கி கொடுக்கும், ஏன்னா ராகுக்கு எதுவும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இந்த தடங்களை விலக்கி கொடுத்து நல்ல பலன், குழந்தை பாக்கியம் சிறப்பு பலன். அதுக்கடுத்தது இது வரைக்கும் செல்வம் சேர்க்க முடியல, சேவிங்ஸே கிடையாது, சேவிங் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. நெக்ஸ்ட் ஏதாவது ப்ராப்பர்ட்டி பையிங், வெஹிக்கிள் பையிங், ஜுவல் பையிங், இன்சூரன்ஸில் சேவ் பண்ணுறது, சொந்தங்கள்லாம் ஒன்றா கூடுறது, பிரிஞ்சவங்களாம் ஒன்றா இணையிறது, கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி அடையிறதுலாம் கூட குருவோடைய இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ண வைக்கும். ஸோ இவ்வளவு பலன்கள் வந்து கடகத்துக்கு ஓவரால் இயர் நம்ம எடுத்தோம்னா, இந்த ஓவரால் இயரே வந்து அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியும் அவங்களுடைய மன மகிழ்ச்சி படுத்தக்கூடிய நிகழ்வுகளும் அவங்களுக்கு ஒரு பலமான ஆண்டாகவும் நிச்சயம் அமையும். இப்போ நீங்கள் பார்த்தது 2019 உண்டான ஒரு பொதுவான கிரக அமைப்புகளை வச்சின ஒரு பலன்கள். டீட்டெயிலாக உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உங்களுடைய தசா, உங்களுடைய புத்தி, உங்கள் பர்த் சார்ட், உங்கள் ஜனனகால ஜாதகங்களோட யோகம், அவயோகம், ராஜயோகம் இருக்கா, தொழில் யோகம் இருக்கா, கல்வி யோகம் இருக்கா, திருமண யோகம் எப்படி இருக்குன்றதெல்லாம் தனித்தனியாக பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது பொது பலன், உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஏற்கனவே கன்சல்ட் பண்ணியிருக்கீங்க, தெரிஞ்சிருக்கு, யார்கிட்ட வேணால் நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். உங்கள் ஹாரோஸ்கோப் பற்றி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தெரியும், மைனஸ் தெரியும், என்ன தசா புத்தியில் இருக்கீங்கன்னு தெரியும்னா இதை நீங்கள் கம்பேர் பண்ணி ஈஸியாக அந்த ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா மெயினாக எப்படி தசா வாசஸ் டிரான்சிட் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் எடுத்தால் கூட ஒரு மனிதன் எப்படி வந்து ப்ரிடிக்ஷன் எடுத்துக்கணும்னா, முதல்ல அவங்களுக்கு என்ன தசா என்ன புத்தி நடக்குது, அந்த தசா புத்தி அந்த ஜாதகத்துக்கு அந்த லக்னத்துக்கு அந்த ராசிக்கு யோகமாக அவயோகமாக, அதுக்கப்புறம் அந்த கோல் குறிப்பாக டிரான்சிட் ஆகிட்டு இருக்கா, அதாவது பயிற்சி அடைஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பேசிக்காக மேஜர் ரீடிங்காக அதை தான் எடுக்கணும். அதுக்கு பிறகு இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சுக்கர பெயர்ச்சி இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற பலன்கள்லாம் எப்படி இருக்கும், அந்த தசையுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில் தெரியணும், கம்ப்ளீட்டாக ஒரு ஹாரோஸ்கோப் ப்ரிடிக்ஷன் பண்ணணும். ஒரு ஹாரோஸ்கோப் பற்றி நீங்கள் வந்து இப்போது நீங்கள் ப்ரிடிக்ஷன் எடுக்கும்போது கூட, கன்சல்டேஷன் எடுக்கும்போது கூட உங்களுக்கு என்ன டவுட் அப்படிங்கிறத ஒரு முதல்ல கிளாரிட்டி பண்ணி நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்தீங்கன்னா ஈஸி. உங்களுக்கு மேரேஜை பற்றினா, மேரேஜை பற்றி என்ன லைஃப், எந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடக்கும், எப்படி வேலை அமையும், அல்லது அது சம்மந்தப்பட்ட என்ன க்வெஸ்சன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கன்சல்டேஷன் எடுத்திங்கன்னா ஈஸி.
அண்ட் இதை தவிர நம்ம வந்து அதர் சில அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ருத்ராட்சாஸ் ஆர் ஜெம் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியும் கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு டீம் வந்து இப்போ ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கறதுக்காகத்தான். ஸோ இந்த 2019 இது ஒரு பொதுவாக அந்த ஆண்டு பலனை கொடுத்துருக்கோம். இதை தவிர மாத பலன்களும் இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவிஸ். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.